ரம்யாஸ் ஆஸ்திரேலியா தமிழ் வ்ளாக் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹாப்பி மண்டே. இன்னைக்கு லாங் வீக்கெண்ட், தேர்ட் டே. ஸோ நம்மளுக்கு அண்ட் முக்கியமாக எல்லாருக்குமே அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். ஸோ அண்ட் ஆஸ்திரேலியா தமிழ் பிளாக்ஸ்ல இருந்து மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்லிடுங்க கவி, நீங்க வணக்கம் சொல்லிடுங்க. அங்க பத்தி சொல்லுங்க. ஓகே, வணக்கம். ஓகே, தேர்ட் டே ஆஃப் லாங் வீக்கெண்ட் இனியோட முடியுது. இதோட நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்க போறோம். ஸோ லாஸ்ட் டே என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம சிட்டிக்கு போறோம். ஆக்சுவலி சிட்டிக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வி தாட் நல்ல வெயில் அடிக்குது. ஸோ அங்க அப்படியே சிட்டிக்கு போய் ஒரு ஐகானிக் பிளேஸ் பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச இடம் அண்ட் டூரிஸ்ட் ஸ்பாட், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். ஆஸ்திரேலியா வரவங்க அண்ட் சிட்டிக்கு வரவங்க முக்கியமா இதை மறக்கவே மாட்டாங்க, கண்டிப்பா இதுக்கு போவாங்க. ஸோ அந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒபேரா ஹவுஸ். ஸோ அந்த ஐகானிக் பிளேஸ் தான் நம்ம போக போகிறோம். ஒபேரா ஹவுஸ் போயிட்டு நம்ம வந்து டைம் கேட்ட மாதிரி நம்ம வந்து ஒரு சில இடங்கள்லாம் நம்ம வாக்கிங் போயிட்டு சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். லைக் டார்லிங் ஹார்பர் அண்ட் ஃபெரி ரைட்ஸ்லாம் பார்ப்போம். அப்புறம் அதை சுற்றி உள்ள இடங்கள்லாம் எப்படி இருக்குது, மக்கள்லாம் என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ வேறு ஊர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்களும் எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், வந்து ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம கிளம்பலாமா அப்போலாம் மக்களே? அவகேடோ சீஸ் பிரெட் டோஸ்ட், அது சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம சிட்டிக்கு வந்து காரில் போயிட்டுருக்கோம். பட் இது போகிறது வந்து டனல் வழியாக போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் காரில் போகிறது வந்து ஒரு பியூட்டிஃபுல் வியூஸ் நிறைய உங்களுக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஸோ நாங்கள் ஏன் காரில் போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அண்ட் ஸ்டஃப்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் சிட்டிக்கு காரில் போகிறீங்க அப்படின்னா, வீக்கெண்ட்ஸில் வில்சன் பார்க்கிங் அப்படின்னு சொல்கிற பார்க்கிங் ஸ்லாட்டில் உங்களுக்கு வந்து ஃப்ளாட் ரேட் $20 ஃபார் த ஹோல் டே. ஸோ நீங்கள் மார்னிங் போனீங்கன்னா ஹோல் டே நீங்கள் வந்து பார்க் பண்ணிக்கலாம், $20 தான். அண்ட் அங்கேருந்து நம்ம வாக் எடுத்துக்கலாம், லைக் டார்லிங் ஹார்பர் போகிறதா இருந்தாலும் அண்ட் இன்டர்னலாக அங்கேருந்து சர்க்கிளுக்கு போய் போகிறதாலும் ஃபெரியில் போய்க்கலாம். ஸோ இல்லை லைட் ட்ரெயின் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நாங்கள் மோஸ்ட்டாக வந்து கார் ப்ரிஃபர் பண்ணுவோம். அண்ட் இது பார்க்குறது வந்து லைட் ட்ரெயின். ஸோ லைட் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி, சிட்னி சிபிடியில் வந்து இருக்கு, லைக் இன்டர்னலாக ட்ராவல் பண்ணுறதுக்கு, லைக் சர்க்கிள் குவிக்கு அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ்க்கு போகிறதுக்கு. பட் ட்ராம் வந்து எப்போயோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க சிட்னி பொறுத்த வரைக்குமே. ஸோ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து டால் டவர் பில்டிங்ஸ் எல்லாமே வந்து, ஏன்னா ஃபுல்லாக வந்து இங்கே வந்து ஆஃபீஸஸ் நிறைய இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சிட்னி சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட் தான் சொல்லுவாங்க. பிகாஸ் இங்கே நிறைய ஐடி கம்பெனிஸ் அண்ட் பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், எந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் இங்கே நிறைய ஆஃபீஸஸ் தான் இருக்கும். அண்ட் வீக் எண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். பட் வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டம், ஜனத்தொகை அவ்வளோ இருக்கும். ஏன்னா எல்லோரும் மார்னிங் ஆஃபீஸஸ்க்கு வருவாங்க அண்ட் ஈவினிங் பார்த்திங்கனாலும் அவ்வளோ கூட்டம் இருக்கும். அண்ட் இந்த சிட்டிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வழியில் வின்டேஜ் பில்டிங்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்குமே வில்டேஜ் பில்டிங்ஸ்லாம் வந்து டெமாலிஷ் பண்ணவே முடியாது. அப்படி பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து பெனால்ட்டி இருக்குது. ஸோ அந்த பழைய காலத்து பாரம்பரியமான பில்டிங்ஸ்லாம் வந்து அப்படியே பாதுகாத்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து நாங்கள் வில்சன் பார்க்கிங், நாங்கள் வந்து பராங்குரு அப்படின்னு சொல்கிற ஒரு ஏரியாவில் சபர்பில் நாங்கள் வந்து கார் வில்சன் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் இப்போது டார்லிங் ஹார்பர் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் சுற்றி இருக்கிற பில்டிங்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் கெஃபேஸ் இதெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ இந்த பராங்குருவில் வந்து டார்லிங் ஹார்பர் போகிறதுக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு ஸ்பாட் இருந்துச்சு, அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம்.
எதுப்பா இதுவா? ஸோ அந்த டால் பில்டிங் தான் புதுசாக இப்போ கட்டிட்டு இருக்க கெசினோவா பாது? ஆமாம், கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. ஓகே, நம்ம மெல்பர்ன்ல இருக்குல்ல ஃபேமஸ் இது கிரவுன் கெசினோ. அரிஷா, அது என்னமா? வாட்டர், யூ நோ தட்ஸ் வாட்டர். தண்ணி, தண்ணி. இஸ் திஸ், ஆர் தேர் எனி ஷார்க்ஸ் இன் திஸ் பூல்? சோ இது எல்லாமே க்ரூஸ் இல்ல, க்ரூஸ் தான போயிட்டு இருக்கு. ஆமா, ஃபெரி இங்க ஃபெரி ஸ்டேஷன் தான் வெரி ஸ்டேஷன். யா, இஸ் தேர் எனி ஷார்க்ஸ் இன்சைட்? ஸோ நம்ம ஊரில் எப்படி ட்ரெயின் பஸ் இருக்கிற மாதிரி இங்கே வந்து ஃபெரியும் ஒரு ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ இதெல்லாம் வந்து சர்க்குலர் கேக் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபெரி ரைட்ஸ் ஆக்சுவலாக. அண்ட் இதெல்லாம் க்ரூஸ்பா, இதெல்லாம் க்ரூஸ். ஸோ இங்கே நிற்கிறதெல்லாம் ஆப்போசிட், எனக்கு ஆப்போசிட்டில் டைங்கலாக இருக்கிறது பார்க்குறீங்க வந்து க்ரூஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் க்ரூஸ் இருக்கும், ஃபெஸ்டிவல் சீசன் அப்போ க்ரூஸ் இருக்கும். வரலாம் கூட. ஸோ இப்போ நம்ம டார்லிங் ஹார்பர் வாக் தான் போயிட்டுருக்கோம். டார்லிங் ஹார்பர் சுற்றி பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ் டைனிங் ரெஸ்டரண்ட்ஸ் இருக்குது, பார் இருக்குது, அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு வாக்வே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே வேல் வாட்சிங் கூட, அந்த மாதிரியான க்ரூஸ் கூட இருக்குது. இங்கே வந்து ஒரு பெஸ்ட்டு ஹேங் அவுட் பிளேஸ்னே சொல்லலாம், அண்ட் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஐகானிக் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து டார்லிங் ஹார்பர் சுற்றி அந்த லேனில் தான் நடந்து போயிட்டுருக்குறோம். இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து நிறைய 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 ரெஸ்டரண்ட்ஸ், பார்ஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் இவ்வளோ மக்கள் வந்து லைக் இப்போ வந்து பப்ளிக் ஹாலிடேஸ் அப்படின்றதுனால இவ்வளோ பேர் இருக்காங்க. இல்லை இதை விட வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் லாங் வீக்கெண்ட் யூஸ்வலாக வந்து எல்லோரும் வெளியில் போயிடுவாங்க, வேறு ஒரு இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிடுவாங்க. பட் இல்லாட்டி இது வந்து ரொம்ப லைக் ஃபெஸ்டிவ் சீசன் அப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட்டம் ஜாஸ்தி இருக்கும். நியூ இயர் ஆகட்டும், கிறிஸ்மஸாக இருக்கட்டும், இல்லாட்டி லைக் விவிட் லைட் ஷோ நடக்கிற போது இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். அண்ட் இந்த டார்லிங் ஹார்பரில் தான் நம்ம வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் மேடம் டெசார்ட்ஸ் அண்ட் சிட்னி அக்வரியம் இருக்குது, வைல்ட் லைஃப் இருக்குது. ஸோ இந்த லேனில் தான் நம்ம நடந்து போய் அந்த ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்பாட்ஸு, அட்ராக்டிவ் சென்டர் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த ஊருக்கு வரவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்களை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் கிங் பின் பவுலிங் இருக்குது. ஸோ அண்ட் நிறைய ஷாப்பிங் சென்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. இட்ஸ் அ கமர்ஷியல் பிளேஸ். அண்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஆஃபீஸஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து ஈவன் லன்ச் கூட இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரிஸ் நிறைய இருக்குது. லைக் இப்போ நம்ம ஊரில் பஸ்ஸு, ட்ரெயின் இதெல்லாம் ஆட்டோ, ஷேர் ஆட்டோ எடுக்கிற மாதிரி இது வந்து ஃபெரிஸ்லாம் வந்து இந்த ஊர் சிஸ்டமில் ஓப்பல் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓப்பல் கார்டு யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து சீ லைஃப் அக்வரியம் என்ட்ரன்ஸ் தான் பார்க்குறோம். நம்ம இப்போ இதுக்குள்ளே போக போகிறதில்ல, இது பக்கத்தில் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து மேடம் டெசார்ட் சீ லைஃப் அக்வரியம் வைல்ட் லைஃப் இதெல்லாம் இருக்குது. பட் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இதெல்லாம் கவர் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறோம். ஸோ நாங்கள் வந்து இப்போ ப்ரைவேட் ஃபெரியில் வந்து சர்க்குலர் குவே போகிறோம். இப்போ நம்ம ஒபேரா ஹவுஸ் நோக்கி போகிறோம். ஸோ அதுக்கு டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ஓப்பல் கார்டு யூஸ் பண்ணி இதில் போக முடியாது, நம்ம வந்து கேஷ் பே பண்ணணும், இல்லாட்டி நம்ம வந்து பை டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு பே பண்ணலாம். அண்ட் இவ்வளோ கூட்டம் அங்கே இருந்துட்டு இருந்துருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டார்லிங், சாரி சிட்னி டார்லிங் ஹார்பர் பிரிட்ஜு நீங்கள் பார்க்குறது.
இதில் தான் ட்ராவல் பண்ணி போக போகிறோம். இதுதான் வெயிட்டிங் பாயிண்ட்டு. ஸோ ஸ்டாப் மாதிரி வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் இந்த பார்க்குற இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா மேலே நிற்கிறாங்க இல்லையா, அந்த பிரிட்ஜ் வந்து ஆக்சுவலாக மூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ மூவ் ஆகுச்சுன்னா லைக் பெரிய ஷிப்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து அதுக்கு வழி கொடுக்கும். நம்ம ஊர் ராமேஸ்வரத்தில் இருக்கு இல்லையா, பாம்பன் பாலம், அது எப்படி கொடுக்குது அந்த வழி ஷிப்ஸ்க்குலாம். ஸோ அது மாதிரி இதுவும் மூவ் ஆகி அந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதான் தெரியல, அந்த ரொட்டேட் ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீல்ஸ் மாதிரிலாம் இருக்குது குட்டி குட்டியாக. ஸோ அது ரொட்டேட் ஆகும்னு சொல்கிறாங்க, அது வந்து வழி கொடுக்குமா ஷிப்ஸுக்கெல்லாம். ஸோ இதுதான் இந்த பிரிட்ஜ். அண்ட் ஈவன் ஈவெண்ட்ஸ் நடக்கும் போல இருக்கு இதில், லைக் ஃபயர் ஒர்க்ஸ்லாம் இதில் நடக்குமா? ஆமாம், எவ்ரி சண்டே வந்து ஃபயர் ஒர்க்ஸ் இதில் ஃபயர் ஒர்க்ஸ் கூட நடக்கும் போல இருக்கு. ஸோ இந்த ஃபெரி தான் நாங்கள் இப்போ ஏறிட்டுருக்கோம். ஸோ நம்ம டிக்கெட் கொடுத்துட்டு உள்ளே ஏறி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் டெக் மாதிரி இருக்கும், லைக் லோவர் டெக் அப்பர் டெக். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் மாதிரி சீட்ஸு, டாய்லெட்ஸு, ட்ரிங்க்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும். டிப்பிக்கல் ஒரு பஸ் மாதிரி தான் இருக்குங்க. ரம்யா அங்கே வெளியே போயிடுவோம். வெளிச்சம் இருக்கா? ஐயா குஷி ஆயிட்டாங்க. ஃபெரியில போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, கவினை கூட்டிட்டு வந்தோம், பாப்பா இல்ல அந்த டைம்ல. ஸோ இப்போ வந்து நாங்கள் கீழே இருந்தோம், இப்போ மேல் டெக்குக்கு போயிட்டுருக்கோம். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் பியூட்டிஃபுல் வியூ. அண்ட் ப்ரைவேட் ஃபெரினால அவங்க டோட்டலாக ஆஸ்திரேலியா பற்றி, இந்த டார்லிங் ஹார்பர் பிரிட்ஜ் பற்றி ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா இங்கே வந்து பராங்கூர் போகிறீங்கன்னா அங்கே வந்து ஒரு குட்டி ஹில் மாதிரி இருக்குது, அது மேலே பியூட்டிஃபுல். இப்போ நீங்கள் இந்த சைடு ஃபுல்லாக பார்க்குறீங்க வந்து அந்த ஷோர் ஃபுல்லாக வந்து பராங்கூர் ஸ்பாட். பியூட்டிஃபுல் பிளேஸ் டு வாக். சிட்னி வாசிகள் யாராவது வந்து அங்கே போகல, எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னா தாராளமாக போயிட்டு அந்த வாக் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பராங்கூர் சபப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கிளர் போய் நோக்கி போயிட்டுருக்குறோம். ஸோ இந்த ஹில்லை பற்றி தான் நான் சொன்னேன், இது வந்து ஒரு அழகான பியூட்டிஃபுல் வாக் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இதுதாங்க சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ், ஆர்ஷ் பிரிட்ஜ் அக்ராஸ் சிட்னி ஹார்பர். ஸோ இது வந்து அகெயின் ஐகானிக் பிளேஸ். நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, நியூ இயருக்கு வந்து இதில் தான் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் நடத்துவாங்க. ஸோ இது வந்து வேர்ல்ட் சிக்ஸ்த் லார்ஜஸ்ட் பிரிட்ஜ். இது வந்து ஆர்ச் ஷேப்பில் இருக்கும், இது வந்து பியூட்டிஃபுல் அழகான பிரிட்ஜ். அண்ட் இங்கே வந்து டூரிஸ்ட் கண்டிப்பாக வரீங்க அப்படின்னா இதுக்கு வந்து இதில் வந்து ஏறி வாக் கூட பண்ணலாம், அதுக்கு தனியாக டிக்கெட்ஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு தேவைப்படுற ஜம்ப் சூட்டு, சாரி அதுக்கு தேவைப்படுற சூட்டு வந்து கொடுத்துருவாங்க வெதர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. அண்டு அவங்க வந்து ஒரு கைடும் கொடுத்துருவாங்க எந்த மாதிரி எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதில் வாக் பண்ணிங்கன்னா. சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ், ஆக்சுவலாக அந்த சிட்னி ஹார்பர் பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் போகிறது தெரியும் உங்களுக்கு. அண்ட் ட்ரெயின்காகவும் வெஹிக்கிள்ஸ்க்காகவும் பைசைக்கிள்காகவும் பெடஸ்ட்ரியன்காகவும் தான் அந்த பிரிட்ஜ் ஆக்சுவலாக. ஸோ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல், ஒரு பியூட்டிஃபுல் ஐகானிக் ஹார்பர் பிரிட்ஜ் சொல்லலாம். நார்த் ஷோரில் இருக்குது. அதாவது இந்த பிரிட்ஜ் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா சிட்னி சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நார்த் ஷோருக்கு கனெக்ட் ஆகுது. பியூட்டிஃபுல்லான பிளேஸு.
இந்த பிரிட்ஜு, ஹார்பர் அண்ட் ஒபேரா ஹவுஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐகானிக் இமேஜ் ஆஃப் சிட்னே சொல்லலாம். ஸோ நம்ம அதை நோக்கி தான் போயிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இங்கே வந்து ஜெட்ஸ் நிறையா இருக்கும், க்ரூசஸ் நிறையா இருக்கும், ஃபெரிஸ் நிறையா இருக்கும். லைக் நீங்கள் வந்து ஃபெரியில் போகிறது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ், அதை கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெஸ்டர்ன் சபப்பில் வந்து பேரமாட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து ஃபெரி கிளம்போம். அண்ட் யூஸ்வலாக வீக்கெண்ட்ஸில் வந்து ரொம்ப சீப்பாகவே இருக்கும். ஸோ அதில் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக ஃபெரியில் போய் கூட்டிகிட்டு போகலாம் நம்ம இந்த மாதிரி சிட்டிக்கு வரதா இருந்தால். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ இது வந்து டோட்டலாக வந்து ஃபார் கனெக்டிங் பிட்வீன் சிட்னி சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் நாட் ஷோர். அண்ட் வெஹிக்கிள்ஸ் தான், வெஹிக்கிள்ஸ், ட்ரெயின்ஸ், பெடஸ்ட்ரியன் சைக்கிள்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி. அண்ட் இங்கே பாருங்கள், ஒபேரா ஹவுஸ் வந்தாச்சு, நம்ம சர்க்குலர்க்வே வந்துட்டோம். த மோஸ்ட் ஐகானிக் பிளேஸ் ஒபேரா ஹவுஸ் சிட்னி ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி எங்கே சர்ச் பண்ணாலும் இந்த ஒபேரா ஹவுஸை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து முன்னாடி நிற்கும். ஸோ அந்த ஒபேரா ஹவுஸ் உங்களுக்காக உங்களுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் இல்லை நெக்ஸ்ட் வ்ளாகில் நம்ம ஒபேரா ஹவுஸ் டீட்டெயில்டாக கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து வீட்டிலேருந்து கிளம்பி பெராங்குரு, டார்லிங் ஹார்பர் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஃபெரி ரைட் எடுத்து இப்போது சர்க்குலர்க்வே நோக்கி ஒபேரா ஹவுஸ் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் ஒபேரா ஹவுஸ் டீட்டெயிலாக கவர் பண்ணுவோம். அண்ட் இந்த ஷிப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பேசஞ்சர் ஷிப். அண்ட் இங்கே வந்து இட்ஸ் அ லோடிங் டாக் மாதிரி. இங்கே வந்து வெளியூர்லேருந்து வர ஷிப் கிளம்பி வந்து இங்கே வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கும். ஈவன் ஒன் ஆர் டூ த்ரீ டேஸ் இருந்துச்சுன்னா பப்ளிக்குமே வந்து இது அவைலபிளாக வச்சுருப்பாங்க, உள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு அண்ட் இங்கேருந்து கிளம்புறவங்களும் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்து பேசஞ்சர் ஷிப், பெரிய ஷிப் ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் லேயர் ஷிப்ஸ் ஷிப்பாக இருந்துச்சு, ரொம்ப பெரிய பெரிய ஷிப்பு, பேசஞ்சர் ஷிப்பு. அண்ட் இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சேவிங் ரெஸ்க்யூ போட்ஸ் எல்லாம் வந்து சைடில் இருக்குது. அண்ட் இது வந்து பப்ளிக்குமே அவைலபிளாக இருக்கும். லைக் இப்போ த்ரீ டேஸ் கிட்டத்தட்ட இங்கே வந்து போர்ட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்குச்சு அப்படின்னா நாங்கள் பப்ளிக்குமே இங்கே வந்து உள்ளே போயிட்டு போய் பார்க்கலாம். அண்ட் யா, ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா பசிஃபிக் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லி இந்த ஷிப்புக்கு பேர் போட்டிருக்கு. ஸோ இது இஸ் அ பியூட்டிஃபுல் வியூ, ஒரு சான்ஸ் அமைஞ்சது பக்கத்துலேருந்து அப்படியே வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு. ஸோ ஒரு ரம்யமான அழகான கிளைமேட்டில் ஒரு பியூட்டிஃபுல் ஃபெரி ரைட். ஆல்ரெடி நான் ஃபெரி ரைட் போயிருக்கேன் அண்ட் எங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் போனோம். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் சிட்டிக்கு நான் போனது அண்ட் ஃபேமிலியோடு போனது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த லாங் வீக்கெண்ட். ஸோ இங்கே வந்து சர்க்குலர்க்வேயில் இறங்கிட்டு நம்ம வந்து திருப்பியும் வந்து ஒரு பாத்வே வாக் மாதிரி லேன்வே வாக் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஒபேரா ஹவுஸ்க்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் நம்ம அதை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சி யூ நெக்ஸ்ட் வ்ளாக்.